பெருசு பண்ணுவாங்க. புரியல, தப்பு எங்கே நடந்தாலும் தப்பு தப்பு தான். அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு அந்த எங்களுடைய தலைவர் எங்களை அப்படி நடத்திருக்கிறாரு. பெரியார், அண்ணா, கலைஞர் எங்களை வழி நடத்திருக்கிறாரு. எங்கள் தலைவரும் அதை வழி அப்படி அப்படிதான் வழி நடத்துறாரு. டாஸ்மாக் வாங்கி அப்போ மூடணுமா? 2016 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னார். ஓட்டு போட்டிங்களா? 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டிங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க? சரி சரி, இவங்க வந்தாங்க ஆட்சிக்கு வந்தோன்னே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் முரசொலியில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க, திமுகவினுடைய ஆட்சி உத்தரப்பிரதேசத்தில் ஜுரத்தை ஏற்படுத்துகிறது, உத்தரப்பிரதேசத்தில் ஜுரத்தை ஏற்படுத்த முரசொலியிலே எழுதியிருந்தாங்க ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்தில். அதான் சொன்னேன், சரி யூபியில் போய் நின்று பாருங்களேன், ஒரு 10 ஓட்டு வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம். யூபி வந்து 23.5 கோடி பேர் இருக்காங்க, 10 ஓட்டு வாங்கிட்டு வாங்க. அன்றைக்கே நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், திமுகங்கிறது எப்பொழுதுமே கும்முடி பூண்டிக்குள்ளே இருக்க முடிய கட்சி தான். கும்முடி பூண்டியை தாண்டி திமுக எப்பவும் போக முடியாது. ஏன்னா கட்சியினுடைய கட்டமைப்பு அப்படிப்பட்ட கட்டமைப்பு, இந்தி வெறுப்பு, இந்தியா வெறுப்பு, மக்கள் வெறுப்பு, எல்லா கலாச்சாரத்தினுடைய வெறுப்பு, பக்கத்தில் இருக்கக்கூடிய கனடா வெறுப்பு, தெலுங்கு வெறுப்பு, எல்லா மொழிகளுடைய வெறுப்பு, அதனுடைய ஒட்டுமொத்தமாக திமுக இருக்கும் பொழுது எப்படி கும்முடி பூண்டியை தாண்டி போகும்? அதாவது ராகுல் காந்தி அவர்கள் இந்த மோடி சமுதாயத்தை இழிவுபடுத்திட்டு ஒரு 6 மாதங்களை எக்ஸ்பிளனேஷனாக கொடுத்தார். நான் அப்படி சொல்லலை, நான் இப்படி சொன்னேன், இப்படி சொன்னேன், அப்படி சொன்னேன். ஃபைனலாக என்னாச்சு? பதவி பறி போச்சு. அதை தாண்டி என்னாச்சு? சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ராகுல் காந்தி நிரபராதி இல்லை, ஆனால் ஒரு பதவி நீக்கம் செய்து மறுபடியும் ஒரு தேர்தலை கொண்டு வந்து வாக்காளர்களுக்கு தொந்தரவு கொடுக்க உச்சநீதிமன்றம் விரும்பவில்லை, அதற்காக அந்த பதவியை திரும்ப கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அதே தான் இவர் ஜூனியர் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி சீனியர்னா எப்படி நார்த் இந்தியாவுக்கு ராகுல் காந்தி இருக்காரோ, சவுத் இந்தியாவுக்கு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின். அதனால தான் நிறைய ஆன்லைன் கமெண்ட்டை பார்க்குறேன், நார்த் இந்தியாவோட பப்பு ராகுல் காந்தி, சவுத் இந்தியாவோட பப்பு உதயநிதி ஸ்டாலின். ஜூனியர் ராகுல் காந்தியாகவே வேலைப்பாடுருக்கு ராகுல் காந்தி. பிரச்சனை என்னென்னா, டைனாஸ்டியில் வந்து அதான் பிரச்சனை. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி வச்சா அதில் அப்படியே நோகாமல் அரசியலுக்கு வந்தால் இதான் நடக்கும். நார்த் இந்தியாவுக்கு ராகுல் காந்தி இருப்பது போல் சவுத் இந்தியாவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். அதனால தான் தப்பு என்னன்னு தெரியல. ஒரு பள்ளியில் ஒரு ஆண் கழிப்பறைனா பெண் கழிப்பறை இருக்க வேண்டும் என்று முதன் முதலாக 100% கொண்டு வந்தது குஜராத் அரசு, அதனுடைய முதலமைச்சராக நரேந்திர மோடி அவர்கள் இருந்தார்கள். இதெல்லாம் பேசிக்கிட்டே போலாங்கண்ணா. இன்னைக்கு எதுவுமே பண்ணாமல் 49 கட்சி நடத்தி ஆறு முறை திமுக ஆட்சியிலிருந்து இன்னும் சமூக நீதி பேசுகிறாங்கன்னா, ஏன் 5 முறை உங்களால் சமூக நீதி கொண்டு வர முடியலையா? கிட்டத்தட்ட 80 வருஷமாக உங்கள் கட்சி நடக்குது இந்தியாவில். 49 கிட்டத்தட்ட சுதந்திரம் கிடைத்ததுலேருந்து ஏறத்தால 80 வருஷத்தை நெருங்கிட்டு இருக்கோம். அன்னைக்கெல்லாம் உங்களால் செய்ய முடியல, இன்னும் சமூக நீதி, இன்னும் ஜாதி, இன்னும் சனாதன தர்மம் பேசுகிறீங்களே. அப்போ இத்தனை வருஷமாக கட்சி என்ன சும்மா நடத்துனீங்களா? ஆள் இல்லாத டீ கடையில் யாருக்கு டீ ஆற்றிக்கிட்டு இருந்தாங்க? திமுக இன்னைக்கும் அதே பேசுகிறாங்க. 1949 என்ன பேசுனாங்களோ அதையே இன்றைக்கும் பேசுகிறாங்க. அதில் ஒரு வார்த்தை மாறலை, அதில் ஒரு சப்தம் மாறல. அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வேண்டும், இந்த பெண் குழந்தைகளை காப்பாற்றுவது, பள்ளி குழந்தைகளை காப்பாற்றுங்கிற பாடமெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எடுக்க வேண்டாம். முதல்ல நீங்கள் உங்களை காப்பாற்றிக்க பாருங்கள். உங்கள் மாதிரி இருக்கக்கூடிய நேற்று ஏதோ ஏதோ ஒரு மீட்டிங்கில் பார்த்தேன், அண்ணன் கே நேரு அப்பப்போ உண்மை பேசுவார், டே தம்பிகளா எங்களையெல்லாம் காப்பாற்றிருங்க, இளைஞரணி தம்பிகளா எங்கள் மேலாம் கேஸ் வரப்போகுது. ஏன்னா அவருக்கு தெரியும், குற்றம் இருக்கக்கூடிய மனம் என்பது எப்பொழுதும் குறுகுறுக்கும். அவர் அடுத்த கட்ட திமுக நண்பர்கள்ட்ட சொல்கிறாங்க, டே தம்பிகளா ஒழுங்காக லா காலேஜில் போய் படிச்சுட்டு வாங்கினேன், அவங்கள காப்பாற்றுறதுக்கு லா காலேஜ் போய் படிக்கணுமா? இத்தனை குற்றங்கள் செய்யக்கூடிய திமுக அமைச்சர்கள் மீதும் திமுக குடும்பத்தின் மீதும் அவர்களுக்கு ஒரு அக்கறை இருந்தால் போதும், நாடு முன்னேறிடும். அதனால் ஒரு சும்மா உழகிட்டு இருக்காருனா ஒரு ஆதாரம் இதனால் எதிர்க்கிறாங்க. நான் பதில் சொன்னால் என் கடமை அது. இந்த திட்டத்தினால எதிர்க்கிறாங்க, பதில் சொல்ல வேண்டியது என் கடமை. எதுவுமே சொல்லாமல் போகிற போக்கில் சொல்லிட்டு போனால் என்னங்கன்னு அர்த்தம்? இந்த நாட்டிலே என்ன பெரிய குழப்பம் என்றால், ஒரு தலைவன் வந்துவிட்டால் பிறகு அந்த தலைவனை தூக்கி துதிப்பாடி அவனுடைய படங்களை ஊர் முழுவதும் அச்சிட்டு ஓட்டி பிறகு அவனுக்கு பிறகு அவன் மகன், மகனுக்கு பிறகு பேரன் என்று வழிபடியாக ஆட்சி செய்கின்ற நிலை இங்கே இருக்கிறது. கருணாநிதி வாழ்நாள் தலைவர், ஸ்டாலின் வாழ்நாள் தலைவர். இப்படியே ஒரு நிலை இருக்குமானால் பொதுக்குழு என்பது ஆட்டுக்கறி விருந்து சாப்பிடுகின்ற ஒரு களமாக ஆகிவிட்டதே தவிர, ஒருவராவது அந்த பொதுக்குழுவில் தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள் என்றோ தீர்மானங்களின் மீது பேசினார்கள் என்றோ கிடையாது. இது ஒரு நல்ல அரசியலே இல்லை. கட்சி விசுவாசம் என்ற பெயரால் எல்லா அநியாயங்களையும் அவர்கள் செய்கிறார்கள். கட்சி விசுவாசம் என்பது தலைவன் விசுவாசமாகிறது, தலைவன் விசுவாசம் என்பது பாரம்பரிய விசுவாசமாகிறது. ஆகவே அந்த நிலைக்கு நேர் மாறாக பல பேர் சொல்லுகிறார்கள்,
நிகம் உழைத்த நாளாக, நம்முடைய அமைச்சர் துறைமுருகன் சொல்கிறார், நிகம் உழைத்த நாளாக நான் திமுகவிலேயே இருக்கிறேன். அதனால்தான் அந்த மலைத்தொடர் தவிர மற்றுமுள்ள எல்லா சொத்துக்களையும் காட்பாடியிலே வாங்க முடிந்ததற்கு மிகப்பெரிய காரணம் நிகம் உழைத்த நாளாக அவர் அந்த கட்சியிலே இருப்பது தான். அதுபோல நம்முடைய டிஆர் பாலு சொல்கிறார், கப்பல் மந்திரியாக இருந்தவர் பாதை மாறா பயணம் என்று சொல்கிறார். நாங்கள் எங்களுடைய பாதையை மாற்றிக்கொள்ளவில்லை, இருந்த இடத்திலேயே இருக்கிறேன், 50 ஆண்டுகளாக இருக்கிறேன் என்று சொன்னால், 50 ஆண்டுகளாக நீங்கள் இருந்த இடத்திலே இருந்த காரணத்தினாலே தான் 4 கப்பல் உங்களுக்கு ஓடுகிறது, இல்லாவிட்டால் குரம்பேட்டையிலே ஒரு சாதாரண தியேட்டரை வைத்து கொண்டு தான் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு கட்சியிலே நிலையாக இருப்பது என்பது கொள்கையின் மீது கொண்ட பற்றால் என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். திமுக தமிழ் இனத்திற்காக பிறந்த கட்சி, ஆனால் கருணாநிதி நம்முடைய மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தபோது கருணாநிதியினுடைய மகன் போன்றவர்கள், டிஆர் பாலு போன்றவர்களெல்லாம் டில்லியிலே அமைச்சர்களாக இருந்தபோது தான் ஈழம் அழிந்தது, தமிழ் இனம் அழிந்தது. நான் கேட்கிறேன், நீங்கள் அங்கேயிருந்து வெளியே வந்திருக்க வேண்டாமா? சிங்களவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் செயல்படுமானால் திமுக ஒத்துழைக்காது, நாங்கள் ஆட்சியை விட்டு வெளியேறுவோம் என்று கருணாநிதி சொன்னதுண்டா? கருணாநிதி மத்திய அரசாங்கத்திலே பங்கு வகித்த போது தான் ஈழம் அழிந்தது, கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது தான் இங்கே ஈழம் அழிந்தது. நான் கேட்கிறேன், எந்த கொள்கைக்காக நீங்கள் தோன்றினீர்களோ அந்த கொள்கைக்கு எதிராக ஒரு கட்சி செயல்படுமானால் வெளியே வர வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லையா என்று நான் கேட்கின்றேன். அந்த பதவிதான் முக்கியமானது என்று ஆகிவிட்டால் பிறகு நீங்கள் இனம் மொழி என்று பேசுவதிலே என்ன பொருள் இருக்க முடியும் என்று நான் கேட்கின்றேன். ஆகவே அப்பொழுது இந்த கட்சியில், திமுக கட்சியில் ஒருவனாவது தமிழனுக்காக தோன்றிய கட்சியில் தமிழ் ஈழம் அழிகின்ற போது கருணாநிதி நடந்து கொள்கின்ற முறை சரியில்லை, ஆட்சியை விட்டு வெளியே வர வேண்டும் என்று திமுகவில் ஒருவனாவது 60 லட்சம் பேரில் ஒருவன் எழுந்து பேசியதுண்டா? இந்த நிகமுழைத்த நாளாக கட்சியிலே இருக்கிறவர்களெல்லாம் கேட்டதுண்டா? நாளைக்கு வருகின்ற அரசாங்கத்தில் நம்முடைய பங்கு என்ன என்பதுதான் இவர்களுடைய சிந்தனையே தவிர, தமிழன் அழிகின்றானே நாம் அதற்காகத்தானே கட்சி வைத்தோம், வாருங்கள் டெல்லியை விட்டு என்று சொல்லுகின்ற தன்மை இவர்களுக்கு இல்லை என்றால் நீ ஒரு கட்சியிலே இருப்பதன் மூலம் என்ன பலன் நாட்டுக்கு ஏற்பட போகிறது என்று நான் கேட்கின்றேன். அது மட்டுமல்ல, நீங்கள் எண்ணி பாருங்கள், இந்த அன்பழகன் போல மிகவும் விவரம் தெரிந்த பேராசிரியர்கள் அந்த கட்சியிலே பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு கருணாநிதி அவர்களே நீங்கள் செய்வது தவறு என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் அந்த கட்சி ஒரு அடிமை கூடாரம், ஒரு தலைவனுக்கு கீழே இயங்குகின்ற வெறும் அடிமை கூடாரம். அந்த கட்சியால் என்ன பயன் இருக்க முடியும்? அந்த கட்சி அரசியலில் இருந்து விடை கொடுக்கப்பட வேண்டிய கட்சி. நான் உண்மையிலே நம்புகிறேன், ஸ்டாலினுடைய காலத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும், இதுதான் அவருடைய கடைசி ஆட்சியாக இருக்கும், திமுகவினுடைய கடைசி ஆட்சியாக இருக்கும் என்று நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன திமுகவின் மீது உங்களுக்கு என்ன கோபம் என்று கேட்கிறார்கள், ஒரு கோபமும் இல்லை. எல்லோரும் உன்னோடு சேர்ந்து பொறுக்கி தின்பது போல நானும் உன்னோடு சேர்ந்து பொறுக்கி தின்னலாம், அது அல்ல, முடிய போகின்ற வாழ்க்கையில் பொறுக்கி தின்போதெல்லாம் இங்கே முடிந்து விடுகிறது, நான் மட்டும் தனியாக கரைப்பட்ட உயிரோடு இந்த உலகத்தை விட்டு செல்வதை விட நியாயத்திற்காக நேர்மைக்காக போராடி என்றைக்கு முடிந்தாலும் அந்த வாழ்க்கை சிறப்புடைய வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த மந்திரி சபையே கூடி 30 பேரும் சேர்ந்து போலீஸ்காரன் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை என்று ஸ்டாலின் சொல்வதற்கு ஒத்துழைக்கிறார்கள் என்று சொன்னார். அவனவன் பங்கு அவனவனுக்கு வருவதுதான் பெரிதாக ஒவ்வொருவனுக்கும் தெரிகிறது. பிடிஆர் பழனிவேல் ராஜன் நிதிமந்திரியாக இருக்கிறார், எனக்கு தெரியும் அந்த 30 பேரில் லஞ்சம் வாங்காத ஒரே ஒரு ஆள் இருப்பார் என்று சொன்னால் பிடிஆராகத்தான் இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். பழனிவேல்ராஜனுடைய பேரன், தியாகராஜனுடைய மகன் பிடிஆர் பழனிவேல்ராஜன் நிதிமந்திரியாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், திராவிட முன்னேற்ற கழக அரசில் 50% கசிவு இருக்கிறது, தேர் இஸ் லீக்கேஜ் ஃபார் 50% லீக்கேஜ் என்று அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு பகிரங்கமாக பேட்டி கொடுத்தார். எது எதிலே லீக்கேஜ் என்று சொன்னால், மது விலக்கிலே லீக்கேஜ், பத்திரப்பதிவுத்துறையிலே லீக்கேஜ், ஏறத்தாழ லீக்கேஜ் இல்லாத, கசிவு இல்லாத, லஞ்சம் பெறாத துறை என்று திமுகவிலே எந்த துறையும் இல்லை என்பது போல் அவர் அந்த லீக்கேஜ் என்ற சொல்லை பயன்படுத்தி பேட்டி கொடுத்தார். நான் கேட்கிறேன், அதற்கு பிறகு பிடிஆர் பழனிவேல்ராஜன் அடக்கப்பட்டார். கடலுக்குள் பேனா நடுகிறார் ஸ்டாலின், அவருடைய தகப்பனார் பெயரையும் புகழையும் நிலைநாட்டி அதன் வழியாக தான் தொடர்ந்து ஆள வேண்டும் என்று விரும்புகிறார். மீனுக்கு இடைஞ்சல், மீனவர்களுக்கு இடைஞ்சல், கடலுக்கு இடைஞ்சல், சுற்றுப்புறத்துக்கு இடைஞ்சல். நான் சொல்லுகிறேன், நீ கேட்க மாட்டாய், மக்கள் கொடுத்த வரிப்பணம் இருக்கிறது, கருணாநிதிக்காக 78 கோடி செலவழிப்பீர்கள், உங்களுடைய சொந்த பணம் இல்லை, சொந்த பணத்தை வைத்து செய்தால் நாங்கள் கேட்க மாட்டோம், சொந்த பணம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன், வீராணம் என்ற ஒரு ஏரி இருக்கிறது, வீரநாராயண சோழன் என்கின்ற ஒரு மன்னன்
தன்னுடைய பெயர் நிலைக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பெரிய கடல் போன்ற ஏரியை கட்டி அந்த ஏரிக்கு தன் பெயரை சூட்டி கொண்டான். அவன் பெயர் இன்றைக்கும் நிற்கிறது. 1000 ஆண்டுகளாக அந்த தண்ணீர் தமிழ் மக்களுக்கு பயன்படுகிறது. கல்லணையை கட்டினான் கரிகாலன். அவன் என்ன கடலுக்குள் போய் சின்னங்களை நினைவு ஊன்றி கொண்டானா? அவனவன் செய்த செயலின் காரணமாக கரிகாலனுடைய புகழ் அவன் கட்டிய கல்லணையின் மீது ஒவ்வொரு நாளும் நீர் பாய்ச்சி கொண்டிருக்கிற மக்களெல்லாம் கரிகாலன் பெயரை சேர்த்து தான் சொல்லுகிறார்கள். பென்குயிக் என்ற ஒரு வெள்ளைக்காரன் முல்லை பெரியார் அணையை தன் சொந்த பணத்தில் கட்டினான். அவனுடைய பெயரையும் புகழையும் அந்த பகுதி மக்கள் தன்னுடைய திருமண பத்திரிகையில் எழுதுகிறார்கள். திருமண பத்திரிகையில் பாட்டன் முப்பாட்டன் பெயரோடு சேர்த்து பென்குயிக்கின் பெயரையும் எழுதுகிறார்கள். நம்முடைய வாழ்வு அவனால் வந்த வாழ்வு. அந்த விவசாயம் செழித்தது அவனால். அவன் எந்த நன்மையும் கோராமல் தன்னுடைய சொத்தை விற்று இந்த அணையை கட்ட நினைத்தான் என்று நன்றி கொண்டாடுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், புகழ் என்பது தானாக வர வேண்டுமே தவிர நாம் சின்னங்களை ஏற்படுத்துவதன் மூலமெல்லாம் வர முடியாது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், கூட்டணி ஒரு முறை சேர்ந்து விட்டால் பிறகு பாராளுமன்ற தேர்தல், அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல், அதற்கு பிறகு மாநகராட்சி, அதற்கு பிறகு நகராட்சி, அப்புறம் ஊராட்சி, அதற்கு பிறகு கூட்டுறவு வங்கி, இப்படி பல்வேறு வகையாக 5 ஆண்டுகளும் நடக்கின்ற எல்லா தேர்தலிலும் நமக்கு 2 இடம் 4 இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த கட்சியை எதிர்ப்பதையே, அது செய்கின்ற அட்டூழியங்களை விமர்சிப்பதையே நிறுத்தி விடுகிறார்கள். இன்றைக்கு திமுகவோடு இருக்கிற எந்த ஒரு கூட்டணியும் தைரியமாக அந்த கட்சியை எதிர்க்கின்ற நிலையிலே இல்லை. சான்றாக ஒன்று சொல்லுகிறேன், காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவோடு கூட்டணியில் இருக்கின்றன. ஈரோட்டிலே இவிகேஎஸ் இளங்கோவன் பெரியாருடைய பேரன், இவிகே சம்பத்தினுடைய மகன், அவரே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் அங்கே வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்படுகிறார். அவரை போய் ஸ்டாலின் நீங்கள் வந்து நில்லுங்கள் என்று அழைக்கிறார். என்ன காரணம் என்றால், அவர் நினைக்கிறார் சட்டமன்றத்திலே நம்முடைய கட்சிக்காரன் நம்மை புகழ்ந்து பேசுவதை விட எதிர்கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் நம்மை புகழ்ந்து பேசினால் வலிமையாக இருக்கும் என்று கருதி, அதற்கு ரொம்ப தோதான பயசவும் தெரிந்த ஆள் இளங்கோவன் தான் என்று கருதி அவரை போய் அழைத்து வந்து நிறுத்துகிறார்கள். இளங்கோவனும் என்ன பேசுகிறார் என்றால், நிற்பது இளங்கோவன் இல்லை ஸ்டாலின் என்று பேசுகிறார். விடப்போகின்ற வாக்குகள் திமுகவினுடைய ஆட்சிக்குள்ள புகழ் காரணமாக விடுகின்ற வாக்குகளை தவிர எனக்காக உள்ளவை அல்ல என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், அப்படியாவது திமுகவிலே நின்று விட்டு போகலாமே, எதற்கு காங்கிரஸில் நிற்க வேண்டும்? ஆகவே ஒரு கட்சி தன்னுடைய அடையாளத்தை மதிப்பை இழந்து இன்னொரு கட்சியோடு காலோடு கால் தழுவி காலோடு தழுவி கொண்டு நிற்கின்ற அரசியல் என்பது நல்ல அரசியல் இல்லை, அது ரொம்ப கேவலமான அரசியல். ஆகவே கூட்டணி என்று யார் சேர்ந்தாலும் தேர்தல் முடிந்த பிறகு தன்னன் வழியிலே போனால்தான் அரசியல் ஒழுங்காக நடைபெறுமே தவிர அவர்களுக்கு ஜாலரா போட்டு கொண்டிருப்பது என்கின்ற நிலை இருக்குமானால் அது நல்லதில்லை.